Hello, welcome to this channel. In the video, The Richest Man in Babylon. In the book, review the Pakaporo. In the book, the author name John Samuel Classen. Babylon or a city, or Katna or Peria Panakara Irinda. Ava Yella Rukun Nereye help Panava, Nereye Panatha Salo Panava. Analu, Avan Kitter in the Pano Motu Korea Veil. Avan Pano Yella, Adigamagi Kite Pochu. ஒரு நாள் ஆர்காட்டோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்க்க அவன் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க அவன்கிட்ட, நீ எப்படி இவ்வளோ பெரிய பணக்காரனான? நம்ம எல்லாருமே ஒரே ஸ்கூல்ல தான் படித்தோம், ஒன்றா தான் இருந்தோம், ஆனால் நீ மட்டும் பணக்காரனாகிட்ட, நாங்கள் எல்லாம் இப்படியே இருக்கோமே, அது எப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஆர்காட் சொன்னான், நானும் ஒரு காலத்தில் உங்களை மாதிரி தான் இருந்தேன். அப்போ நான் கல்வெட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கும் பணக்காரனாகணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. ஒரு நாள் அல்கமிஷ்னு ஒரு பிஸ்னஸ்மேன் என்னை பார்க்க வந்தார். அவர் என்கிட்ட ஒரு கல்வெட்டு செஞ்சு கொடுக்க சொன்னார். அதுவும் ரெண்டு நாளுக்குள்ளே செஞ்சு கொடுக்க சொன்னார். அவர் கேட்ட மாதிரி ரெண்டு நாளுக்குள்ளே செஞ்சு கொடுத்தா ரெண்டு காயின்ஸ் எக்ஸ்ட்ராவாக தரேன்னு சொன்னார். நானும் சரின்னு சொல்லிட்டேன். ரெண்டு நாளுக்கு அப்புறம் அல்கமிஷ் வந்தார். முடியலை. அதனால் அல்கமிஷ் ரொம்ப கோவப்பட்டார். அப்புறம் நான் அவர்கிட்ட, எனக்கு எப்படி பணக்காரனாகணும்னு சொல்லி கொடுங்க, நான் உங்களுக்கு அந்த கல்வெட்டை ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். அவரும் சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொன்னார். மறுநாள் அல்கமிஷ் வந்தார். அவர் என்கிட்ட, நீ சம்பாதிக்கிற பணத்தில் உனக்குன்னு எவ்வளோ சேவ் பண்ணி வைப்ப அப்படின்னு கேட்டார். நான் சம்பாதிக்கிற பணம் என் ஒரு மாதம் செலவுக்கே சரியாக இருக்கும், இதில் நான் எங்கே சேவ் பண்ணுறதுன்னு கேட்டேன். அதுக்கு அவர், நீ இப்பையிலிருந்து உன் ஒரு மாத வருமானத்திலிருந்து 10% உனக்காக சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கும் 10% சேவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இல்லை. நான் 10% சேவ் பண்ணிவிட்டு மீதி பணத்தில் என் செலவையெல்லாம் பார்த்துக்கிட்டேன். இப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அல்கமிஷ் என்னை பார்க்க வந்தார். நான் சொன்ன மாதிரியே உன் வருமானத்தில் 10% சேவ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். நானும் சேவ் பண்ணேன்னு சொன்னேன். அந்த பணம் எங்கன்னு கேட்டார். அதை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருக்கேன், அவன் வெளிநாட்டுக்கு போய் அங்கேருந்து டைமண்ட்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான், அதை நாங்கள் இங்கே சேல் பண்ணி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அல்கமிஷ், சரி, உன் ஃப்ரெண்டு என்ன வேலை பார்க்குறான்னு கேட்டார். அவன் கட்டட தொழில் பண்ணுறான்னு சொன்னேன். உடனே அல்கமிஷ் கோவப்பட்டு, முட்டால், ஒரு கட்டட தொழில் செய்கிறவனுக்கு டைமண்ட்ஸை பற்றி என்ன தெரியும்? நீ இதை ஒரு நகைக்கடைக்காரங்கிட்ட கொடுத்துருந்தாலும் பரவாயில்லை, சரி அது போகட்டும், நீ மறுபடியும் முதல்ல இருந்து சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அல்கமிஷ் சொன்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட் வெளிநாட்டிலேருந்து ஃபேக் டைமண்ட்ஸை தான் வாங்கிக்கிட்டு வந்தான். அப்புறம் நான் மறுபடியும் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படியே ஒரு வருஷம் போயிடுச்சு. மறுபடியும் அல்கமிஷ் என்னை பார்க்க வந்தார். இந்த டைம் சேவ் பண்ண பணத்தை என்ன பண்ணேன்னு கேட்டார். நான் அதில் கொஞ்சம் பிராண்ட்ஸ் வாங்கினேன், அந்த பிராண்ட்ஸை ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஷீல்டு பண்ண சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். சரி, அதில் வர பணத்தில் என்ன பண்ண போகிறேன்னு அல்கமிஷ் கேட்டார். நான் எனக்கு பிடிச்ச காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ் எல்லாம் வாங்க போகிறேன்னு சொன்னேன். உடனே அவர், நீ சேவ் பண்ண பணம் எல்லாம் விதை விதைக்கிற மாதிரி, நீ அதில் பிரான்ஸ் வாங்கினது அந்த விதைக்கு தண்ணி ஊற்றின மாதிரி, அந்த மரம் இப்போ தான் வளர ஆரம்பிக்குது, ஆனால் நீ காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ் வாங்கணும்னு சொன்னது அந்த மரத்தை வெட்டுற மாதிரி, அந்த மரம் வளரட்டும், அது பெருசாகட்டும், அது பெருசானதுக்கப்புறம் உனக்கு நிழல் கொடுக்கும், நீ அந்த நிழலில் ஓய்வெடுக்கலாம், அதாவது உன் பணத்தை நீ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இரு, அந்த பணம் உனக்காக வேலை செய்கிற நேரம் வரும், அப்போது நீ இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பணத்தில் உனக்கு பிடிச்சதையெல்லாம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். நானும் அவர் சொன்ன மாதிரியே என் பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போது அந்த பணம் எல்லாம் எனக்காக வேலை செய்கிற நேரம் வந்துருச்சு, அதனால தான் நான் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்காட் முடிச்சிட்டாரு. இந்த கதையில் இருந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் ஒரு மந்த்லி சேலரி வாங்கிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் அந்த மந்த்லி சேலரியிலிருந்து 10% சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு 4 இயர்ஸ் போகுது. இப்போது உங்கள் கையில் ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க. இப்போ அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு விடுறீங்கன்னு வச்சுக்கலாம். இனிமே நீங்கள் வீட்டில் வேலைக்கே போகாமல் வீட்டில் சும்மாவே இருந்தாலும் நீங்கள் ரெண்ட்டுக்கு விட்ட வீட்டில் இருந்து உங்களுக்கு மந்த்லி ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும்.
அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதை தான் ஆத்தர் இந்த புக்கில் ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.